அர்ச்சனை பத்தி பேசிட்டே இருந்தா, அவ பண்ண தப்பெல்லாம் சொல்லிட்டே இருந்தா, அதை வந்து எப்படியும் ஒரு 1 or 2 bit எபிசோட்ல வந்துடும். 24 hours எல்லாமே வரும். ஸோ இதை வச்சு மக்கள் யோசிச்சு ஓட்டு போடணும்ல. அதனால வந்து பாவம் அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே அவர் வந்து மறந்துட்டு இருக்கிறார். மாயாவை வந்து புகழாரம் தான் சூட்டிட்டு இருந்தாரே தவிர்த்து, எனக்கு வந்து இவங்க வந்து இந்த விஷயத்துல இவங்கள விட நான் பெட்டர் அப்படின்ட்டு விஜய் சொல்லல. முன்ன இருந்த விஜய் மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா சண்டை போட்டு. இப்ப வர எல்லாருமே வந்து மாயாவை சுத்திதான் உட்காருவாங்க. மாயாக்கு இந்த 1 week வந்து அப்படியே பாதுகாப்பு வளையம் மாதிரி போட்டு உட்காந்து ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. செய்திமன்ற நேர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் மிஸ்ஸஸ் மக்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பிரியா ரஞ்சித்தவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஆனா ஓட் அப்படிங்கும் போது இன்னொருத்தவங்களுக்கு நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய பேருக்கு கேட்டாங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த பார்க்கும்போது ஓட் கேட்கிற ப்ராசஸ்? அதுலயும் அதான் குரூப் தான் நல்லா தெரியுது இல்ல, இன்னமும் குரூப் வந்து போல. பிகாஸ் அதாவது மாயா வந்து விஜய்க்கு கேக்குறது, விஜய் வந்து மாயா கேக்குறது, ஏன்னா மூணு பேரும் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து வேற யாருமே கேட்க மாட்டாங்க. சோ அதனால இதே இந்த சைட்லயும் வந்து மணிக்கு வந்து விஷ்ணு கேக்குறது, விஷ்ணுக்கு வந்து மணி கேக்குறது, தினேஷ் வந்து விஷ்ணுக்கு கேக்குறது. சோ இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. யாருமே இதுல அர்ச்சனா பேரை சொல்லல. 6 பேர்ல 2-2 கூட பிரிச்சுட்டு இருக்கலாம், பட் அர்ச்சனா பேரை யாருமே சொல்லல. சோ அவங்க எப்பயும் போல புலம்பல ஸ்டார்ட் பண்ணி அது வந்து அப்படியே நான் வந்து தினேஷ் பிரதர் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. ஓகேவா போச்சு, யாருக்கு யார் வேணாலும் கேட்கலாம், பட் ஓட்டு போடுறது நம்ம இஷ்டம் தானே. நம்ம யாருக்கு விருப்பப்படுறோமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க ஹாட் ஸ்டார்ல. இப்ப அர்ச்சனா கூட சொன்னாங்க, அர்ச்சனா கேக்கு சொன்னதுக்கு வந்துட்டு தினேஷ் சொன்னாங்க நீங்க வந்து டைட்டில் வின்னருங்க, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், எங்களுக்கு தான் வராது. இப்படி சொல்லி 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 அர்ச்சனா வந்து டவுன் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, அது உண்மைதான், டவுன் பண்றாங்க தான். தினேஷ் வந்து இவங்க டைட்டில் வின்னர் தான்றது, அதாவது வெளியில இருக்க ரெஸ்பான்ஸ் கிளியரா தெரிஞ்சு உள்ள போன ஒரு ஆள் வந்து தினேஷ். சோ அவங்க உள்ள போனதுக்கு அப்புறமா தான் அர்ச்சனாக்கு வந்து இப்படி ஒரு விஷயமே வந்து நடக்குது. அப்படி இருக்கும்போது கிளாப்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே பக்காவா நோட் பண்ணி அவங்கள வந்து நம்ம டைட்டில் வின்னர் அவங்க நினைச்சே இருந்தாலும் நீ டைட்டில் வின்னர் டைட்டில் வின்னர் புட் அவுன் பண்ணிட்டே இருக்காரு தினேஷ். தினேஷ் நல்லா கிளியரா தெரியுது அவரோட பிளான் என்னங்கிறது. இப்படிலாம் வந்து அவங்க பேசினா, இப்படிலாம் வந்து அவங்க, அதாவது இதுதான் லாஸ்ட் வீக் ஓட்டிங்க்கு, இதுதான் லாஸ்ட் வீக், 24 hours வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. சோ அந்த ஒரு எண்ணத்துல வந்து தினேஷ் பண்ற விஷயம் வந்து எப்படி இருக்குன்னா, இது அர்ச்சனாவை பத்தி பேசிட்டே இருந்தா, அவ பண்ண தப்பெல்லாம் சொல்லிட்டே இருந்தா, அதை வந்து எப்படியும் ஒரு 1 or 2 bit எபிசோட்ல வந்துடும். 24 hours எல்லாமே வரும். சோ இத வச்சு மக்கள் யோசிச்சு ஓட்டு போடணும்ல. அதனால வந்து அவர் பாவம் அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே அவர் வந்து மறந்துட்டாரு போல இருக்கு. அவர் வந்து மத்தவங்களை பேசினது, விசித்திரா மேடம் பேசினதுலாம் அவர் மறந்துட்டாரு போல இருக்கு. ரெண்டு சைடுமே தான் பேசிக்கிட்டாங்க, பட் இவர் ஓவர் எக்ஸ்ட்ரா பேசினதுலாம் வந்து அதெல்லாம் அவர் மறந்துட்டாரு போல இருக்கு. அதனால அவர் வந்து பாடம் படிச்சுட்டு இருக்காரு எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட்ல இருந்து புக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓபன் பண்ணி இப்ப வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து அர்ச்சனா இப்படி அர்ச்சனா அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அது சொல்லி முடிச்சுட்டு அவர் ஏன் என்ன மணி நான் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்ட்டு ஏன் மணியை கோத்து விடுறாருன்னு எனக்கு புரியல. நான் நிறையமா பாத்துட்டேன், மணியை கோத்து விடுறாரு, விஷ்ணு வைக்கிறாருனா விஷ்ணு ஓகேவா அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாருன்னா அதுல வந்து இவங்க ஆமாசாமி போடணும்னு எதிர்பார்க்கிறாரு. அது எதுக்காக பண்றாருன்றது தெரியல. பட் லாஸ்ட் வீக் அர்ச்சனாக்கு தான் ஓட்டு போகணுன்றது என்னோட இது கிடையாது. பட் அர்ச்சனாவே டார்கெட் பண்ணி ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மாயாவுமே சைலன்ட் கில்லர் தான். மாயா விஜய வந்து பின்னால போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க, அர்ச்சனா எப்படி இருந்தாலும் அவங்கதான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரியும். அண்ட் ஸ்மூத்தா அப்படியே போறாங்க. அது எதுக்காக வந்து தோன்றாங்கன்னு தெரியல. ஓகே, இப்ப அதே இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு யாரோட கேம் ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருந்தாங்க. அதுல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே கூட விஜய் வந்து சில விஷயங்களை சொன்னாங்க. அர்ச்சனா வந்து பக்காவா கேம் விளையாடுறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, தினேஷ் வந்துட்டு சொல்லிட்டு அதை வந்து ரிமெம்பர் பண்ற மாதிரியும் ஆடியன்ஸ்க்கு 24/7 தெரியும், அதனால அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதே விஜய் வந்து அர்ச்சனாவை பார்த்து சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு விஷயத்த 10 times மேல சொல்றீங்க, யாருமே இல்லைன்னா கேமரா கூட பார்த்து சொல்றீங்க, தனியா புலம்புறீங்க, இது ஏதாவது ஒரு விஷயம் ஆடியன்ஸ்க்கு போய் சேராதா அப்படிங்கிறதுனால நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தினேஷ் பண்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியலையா விஜய்க்கு கூடவே இருக்கிறவங்களுக்கு? இல்ல, அதாவது தினேஷ் பண்றது விஷயங்கள் வந்து நம்மளே 24 hours பாத்துருக்கோம், எபிசோட்லயும் வந்திருக்கு. அதை பத்தி கமல் சாரே கேக்கல. அந்த தைரியத்துலதான் வந்து கமல் சாரே கேக்கல, நம்ம எதுக்கு அதை பத்தி பேசணும்? பர்சனா எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 weeks வந்து அவங்க வந்து நெகட்டிவ்
நெகட்டிவா தெரிஞ்சு நெகட்டிவ்காக ஒரு கமெண்ட்டும் கமல் சார் கிட்ட இருந்து வாங்கினாங்க. சோ அப்ப வந்து அவரோட பிளான் வந்து என்னன்னா, டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படிங்கிறது வந்து விஜய் உள்ள போகும்போது ஒரு மேக்சிமம் 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அர்ச்சனா தான் டாப்ல இருக்காங்க அப்படிங்கிறது. சோ உள்ள போயிட்டு கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்து இந்த மாதிரி கண்டிப்பா டாஸ்க் எல்லாம் இந்த மாதிரி வருங்கிறது விஜய்க்கு தெரியும். விஜய் இவ்வளவு நாள் உள்ள இருக்கிறதுக்கான ரீசனும் தெரியும். சோ விஜய் வந்து காப்பாத்துறாங்க அப்படிங்கறது, மாயா மாதிரி காப்பாத்துறாங்க அப்படிங்கறது கிளியரா தெரிஞ்சிச்சு. ஏன்னா மாயாக்கு ஒரு துணை வேணும்ல பாவம் அவங்க குரூப்ல. சோ அதனால வந்து ஆக்சுவலா நீங்க அதுல ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னா தெரியும், மாயாவை வந்து புகழாரம் தான் சூட்டிட்டு இருந்தாரே தவிர்த்து விஜய் எனக்கு வந்து இவங்க வந்து இந்த விஷயத்துல இவங்களை விட நான் பெட்டர் அப்படின்ட்டு விஜய் சொல்லல. ஆமா, அவங்க மைண்டுக்குள்ளே இவர் போக கூடாதான், என் மைண்டுக்குள்ள அவங்க வந்துடக்கூடாது. அதுல நான் தள்ளி அப்பவும் நீங்க தள்ளிதான் நிக்கிறீங்க, அவங்களோட நீங்க பெட்டர்னு சொல்லல எங்கேயுமே. சோ தள்ளி நிக்கிறேன், என் மைண்டுக்குள்ள அவங்க வந்துடக்கூடாதுன்ற ஒரு சில விஷயங்களுக்காகவே நான் வந்து தள்ளி நிக்கிறேன்றதை தவிர்த்து மாயா விட இவர் எதுல பெட்டர், மாயாவோட பிளே எதுல ஒஸ்டா இருந்ததுன்றதை இவர் சொல்லவே இல்லை. ஆனா அர்ச்சனாக்கு வந்து லிஸ்ட் போட்டாரு ஒரு பிரச்சனையை அவங்களே உருவாக்குவாங்களாம். எப்படி அவங்களே உருவாக்குவாங்க, அதாவது இவங்க போய் மாயா நான் வந்திருக்கேன், நீங்க என்ன பார்த்து திட்டணும், அப்ப திட்டினாதான் நான் ஃபேமஸ் ஆவேன், ஓகே நீங்க திட்டுங்க நான் அழுது ஃபேமஸ் ஆவேன் அப்படின்ட்டு அழுத மாதிரி இவரு என்னவோ நேற்று பேசினாரு. பட் பிரச்சனையை கலப்பினது மாயா. அந்த அதுவும் எனக்கு என்ன புரியலன்னா, பிரச்சனையை இவங்க எப்படி உருவாக்க முடியும், அதாவது அர்ச்சனா எப்படி உருவாக்க முடியும், அதாவது அவங்க சைட்ல இருக்கிறாங்கன்னா நான் இந்த மாதிரி உருவாக்குறேன், நீ பேசு, நான் ரியாக்ட் பண்றேன், நான் அழுகுறேன், நான் கேமரா எடுத்து பேசுறேன்னு சொல்லலாம். அது இவங்க ஆப்போசிட் பண்ற ஆள் மாயாவா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். அதுதான் சொல்றேன், எல்லார் மைண்டுக்குள்ளேயும் போயிட்டு அவங்க வந்து எல்லாரோட மைண்டையும் அவங்க படிப்பாங்களாம். விஜய் சொல்றாரு மாயா வந்து எல்லாரோட மைண்டுக்குள்ளேயும் போயிட்டு ஃபர்ஸ்ட் போய் பேசுவாங்க, பேசும்போது அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்றதை தெரிஞ்சு கரைச்சி குடிச்சு அவங்க மைண்டுக்குள்ள போய் எல்லா விஷயத்தையும் எடுத்து இவன் இப்படிதான் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு விஜய் வந்து. அப்படி சொல்ற விஜய் ஏன் வந்து அர்ச்சனா பண்றது வந்து இதுக்காக தான் பண்றாங்க, நம்ம வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு அறிவு ஏன் மாயாக்கு இல்லாம போச்சு, அது ஏன் விஜய்க்கு சொல்றாருன்னு எனக்கு புரியல. சோ அவர் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த அந்த இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவர் ஃபுல்லா மாயாவுடைய சொம்பு அப்படிங்க. இப்ப வெளியில இருந்து நம்ம எல்லாருக்கும் சொம்பா இருக்கும், பிஆரா இருக்கும், இவர் உள்ள இருந்து சொம்பா இருக்காரு, பிஆரா இருக்காரு, அதுதான் ஒரே விஷயம். அர்ச்சனாவை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசின மாதிரி இருந்தது, எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயம். ஏன் விஷ்ணு நிறைய பண்ணிருக்காரு, ஆமா தினேஷ் நிறைய பண்ணிருக்காரு, மணி நிறைய பண்ணிருக்காரு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிம்பிளா சொல்லிட்டு அர்ச்சனாவுக்கு வந்து எப்படி மொத்தமா சொல்லணும், எந்த அளவு சொன்னா வந்து அவங்களுடைய ஓட்டு எல்லாமே வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத மாதிரி அவர் வந்து அவரோட சைட்ல இருந்து அவ்வளவு சொன்னார். ஒரு புக்கு, அதாவது இவங்களே உருவாக்குவாங்க, இவங்களே ரியாக்ட் பண்ணுவாங்க, இவங்களே அழுவாங்க, இவங்களே ஆன்சர் தேடுவாங்க, போறவங்க வந்து என்ன பிரச்சனை பார்க்க மாட்டாங்களாம், இந்த பொண்ணு அழுதுன்னு கே பாவம் இந்த பொண்ணுன்னு சொல்லுவாங்க, என்ன பிரச்சனைன்றதா எங்களுக்கு தெரியுமே, எதுல பிரச்சனை தொடங்குச்சு, இவங்க என்ன வார்த்தை பேசினாங்க, அவங்க பதிலுக்கு என்ன பேசினாங்க, அதுக்கு ரியாக்ட் ஆனதுதான் அர்ச்சனா. ஸ்டார்டிங்ல எனக்குமே அர்ச்சனா வந்து பிடிக்கல, அந்த சும்மா அழுதுட்டு இருந்தது அதெல்லாம். ஆனா செகண்ட் வீக் வந்து இவங்க அழுதாங்க, இவங்க அழுக 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 அவங்க சைடு வந்து நிறைய இஷ்யூ வந்து ஆச்சு. இவங்க அதுக்காக அழுகுறாங்களா, அப்போ சி இவங்க உண்மையாதான் அழுகுறாங்க, அப்போ அங்க கண்டிப்பா பிரச்சனை இருக்குன்றதுக்கு அப்புறம் தான் உத்தி எல்லாருமே கவனிக்க ஆரம்பிச்சாங்க. முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட எபிசோட் பாக்க ஆரம்பிச்சாங்க, அந்த மாதிரிதான் எல்லாருமே கண்டுபிடிச்சாங்களே. அதுதான் 24 hours வந்து கிளியரா தெரிஞ்சது இவங்க என்ன டாபிக்காக பேசினாங்க, அதுக்கு அர்ச்சனா என்ன ரியாக்ட் பண்ணாங்க, இவங்க தேவையில்லாம ஜோவிகா பண்ண ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து நம்மளுக்கே வெளிலிருந்து பார்க்கும் போது பலாரம் ஒண்ணு வைக்கலாமான்னு இருந்தது. உள்ள இருக்க அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும், சோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் தான் அது. விஜய் சொல்றதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது, அவர் கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டாரு அவர் வந்து மாயாவுடைய பிஆர் சொம்பு அப்படிங்கறத வந்து. இப்ப இன்னொரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தாங்க, மணியை விட நான் அதிகமா டான்ஸ் ஆடி வந்து என்னோட ஸ்கில்ல காட்டியிருக்கேன், நான் நிறைய என்டர்டைன் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. மணியை விட யாருமே ஆடலங்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இல்ல அதுதான், மணி தான் அங்க ஆடிருக்காரு, விஜய் ஆடிருக்காரான்னு கேட்டா கிடையவே கிடையாது. நான் பண்ணிருக்கேன் நான் கிரியேட்டிவா பண்ணிருக்கேன், ஒருத்தவங்களை பாட வச்சு இவர் ஆட வச்சது போன வாரம் தான். வந்ததுல இருந்து என்ன கிழிச்சிங்க, ஒண்ணும் கிழிக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. விஜய் வந்ததுல இருந்து மாயா 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 அப்படிதான் சுத்தி இருந்தாரு. இந்த மாலா மாலான்னு சுத்துவாங்கல்ல அந்த மாதிரி மாயா மாயா மாயான்னு சுத்திட்டு இருந்தாரு. நேத்து வந்து இந்த மாதிரி சொன்னாரு மணிய, எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு, மணி வந்து அந்த ப்ளீஸ் சார் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, அரிசி கொடுங்க சாரி கேக்குறோம் அப்படிங்கறதுக்கு மணிதான் கொரியோகிராஃப் பண்ணி எல்லாருமே ஆடினாங்க. அதே மாதிரி வந்து விசித்ரா மேடமையும் ஆட வச்சது மணிதான். நேத்தே நான் அதை வந்து சொல்லிட்டாங்க, நாமே சொல்லுவேன், என்ன வந்து மணிதான் டான்ஸ் ஆட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க.
அதே மாதிரி கமல் சார் பர்த்டேக்கு வந்து கோரியோ பண்ணி எல்லாரையும் பாட்டு பாடிட்டு ஆட வச்சது மணி, நாட் விஜய். விஜய் வந்து சரி, எனக்கு எனக்கு அப்ப ஸ்பேஸ் இல்ல, நான் வரலன்னு சொல்லியிருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணிருப்பேன். ஆனா இங்க வந்ததுல இருந்து அவர் ஒண்ணுமே பண்ணல, கோரியோகிராஃபே பண்ணல, நல்லா சமைச்சு கொடுத்தா. பாட்டு போனா ஆடுறது வேற, டாஸ்க்ல ஆடுறது வேறயா? கமல் சார் பர்த்டேக்கு ஆடுறது டாஸ்க் கிடையாது, அரிசி இல்லாம பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது டாஸ்க் கிடையாது. அதை எப்படி நீங்க சொல்வீங்க? அதான் கண்ண இப்படி மூடி, இப்படி இந்த கண்ணை மட்டும் மூடிட்டு இங்கே பாத்துட்டு இருந்தா அந்த சைடு நடக்குது எங்க தெரியும்? சோ அப்படிதான் வந்து விஜய். அதனால வந்து எல்லாருடைய கேமை பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு வந்து அந்த வீட்டுல தகுதியே கிடையாதுன்னு நான் சொல்றேன். விஜய் இப்ப நோட் பண்ணீங்கன்னா, ஓட் கேக்குறதுக்கு தனியா ஒரு கேட்டிருந்தாங்க. திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாரும் வந்து எல்லாரும் என்னென்ன ஸ்டேட்டஸ் யூஸ் பண்றாங்க என்கிட்ட இல்லன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனா நம்ம விஜய் பேசுறத மட்டும் நோட் பண்ணோம் அப்படின்னா, இதுலயுமே மறைமுகமா மாயாவுக்குதான் ஓட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாப் ஃபர்ஸ்ட் நம்ம அர்ச்சனா பேசுறாங்க. அர்ச்சனாவுக்கு என்னென்ன தவறுலாம் மைனஸ் பாயிண்ட் சொல்ல முடியுமோ எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மணி வந்து ஒரு டாக் வெளில போயிட்டு இருக்கு. இது விஜய்க்கு உள்ள தெரியாது, இருந்தாலும் இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது ஒரு கண்டிப்பா அனலைஸ் பண்ணிருப்பாரு. இப்ப மணி என்னெல்லாம் பண்ணி அவருக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது உங்களுக்கு தெரிஞ்சதா? அவர் பேசும்போது இவங்க ரெண்டு பேரையும் தான் இது பண்ணி பேசுறாரு, டவுன் பண்ணி பேசுறாரு அப்படின்றது. யார்? விஜயா? விஜய் பேசும்போதே பாருங்க, மாயாவை தான் தூக்கியிருப்பாரு. ஆமா, அதுதான் நான் சொல்றேனே, அவர் வந்து அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாயா 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 மாயா. சோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்ல யார் வந்து மாயாக்கு கொஞ்சம் இதுவா தெரியுறாங்களோ அவங்களதான் அட்டாக் பண்ணணும்னு நினைப்பாரு. அண்ட் அர்ச்சனாவுமே அவர் ரொம்ப வந்து இந்த விஷயத்துல அட்டாக் பண்ணாரு. பட் நார்மலா பாத்தீங்கன்னா அர்ச்சனாக்கு சைடு போவாதுக்கு ரீசன் வந்து இவருக்கு கொஞ்சம் ஓட்டு வரணும். அவங்க கிட்ட இந்த வீக்கும் வந்து ஏதாவது முன்ன இருந்த விஜய் மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா சண்டை போட்டிருப்பாரு. சோ இவர் எல்லாத்தையும் கிளியரா படிச்சுட்டு வந்திருக்காரு, சொல்லி வேற அனுப்பிச்சிருக்காங்க, உன்னை ஃபைனல் வீக் வரைக்கும் நாங்க வச்சிருப்போம், அதுக்கேத்த மாதிரி வாய மூடிட்டு மாயாக்கு சொம்பு தூக்கிட்டு பத்திரமா இரு, அப்பதான் நீ வந்து ஃபினாலேக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வச்சிருந்திருக்காங்க. சோ அதனால அந்த வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஃபினாலே வீக்ல ஃபைனலிஸ்டா வந்து உட்காரணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி. இப்ப உங்களுக்கு தோணுச்சா வைல்ட் கார்டு ரவுண்ட்ல வந்துட்டு விஜய் வர்றதுக்கு பதிலா வேற யாராவது வந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுப்பா? எனக்கு இப்ப நிஜமாவே தெரியாது, மாத்த முடியாது. ஜோவிகாவது வந்துடும். ஜோவிகா அப்ப இருந்தாங்க வீட்டுல இருந்தாங்க. எஸ், ஆமா, ஜோவிகா வீட்டுல இருந்தாங்க. மத்தபடி வேற எந்த பிளேயர்ஸ் வெளியில? வினுஷா வந்திருக்கணும்னு நான் நினைச்சேன். வினுஷா வந்திருந்தா நான் வந்து அனன்யாக்கு பதிலா தான் வந்து வினுஷாவை சொன்னேன். பட் இப்ப விஜய்க்கு பதிலா வினுஷா வந்திருக்கலாம். அனன்யா கூட எதுனா பண்ண மாதிரி இருந்துச்சு, அவங்களையும் வெள்ளமிச்சாச்சு. பட் விஜய் வந்து அனன்யா அளவுக்கு கூட உள்ள வந்து எதுவுமே பண்ணல. அதுவும் ஆனா அனன்யா போற வரைக்கும் அனன்யா விஜய் அளவுக்கு ஒண்ணும் பண்ணலன்னு நம்ம சொன்னோம். விஜய் விஜய் தெரியற மாதிரி ஓகே, அனன்யாவை கூட ஏத்திக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல தான் அனன்யா இருக்காங்க. அப்படி இப்ப ஓகே அப்படிதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அப்ப வந்து வெளியில போற வரைக்கும் வந்து அனன்யா வந்து ஸ்டார்டிங்ல வந்தப்போ இருந்த அந்த ஒரு பவர் வந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா மாயா மேஜிக்ல இழுத்தாச்சு. சோ மாயா மேஜிக்குள்ளதான் அவங்க கிளம்பும் போது, மாயா மேஜிக்ல தான் இருந்தாங்க, அதனாலதான் அவங்க கிளம்பினாங்க. இதே மேஜிக் தான் நமக்கும் பண்ணாங்க. விஜய் உள்ள வரும்போது ஓ இது ஒண்ணு உள்ள நடக்கறா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒட்டச்சு அப்படிலாம் பண்ணாரு. அதே மாதிரிதான் அனன்யாவே பண்ணாங்க. பட் ரெண்டு பேருமே செகண்ட் டேல இருந்தே பாத்தோம்னா அப்படியே அப்படியே ஏண்டா உள்ள கொண்டு வந்தீங்க, இதுக்கு வெளியிலேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. செலிபிரிட்டி ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து அனன்யா வந்து நைட்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் விடிகாலில வராங்க. விடிகாலில வந்து அவங்களுக்கே தெரியாம சைடா வரும்போதே அர்ச்சனா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி வந்து படுக்கும் போது அர்ச்சனா பாத்துட்டாங்க, தென் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா கரெக்டா மணி வந்து நம்ம தான் சொல்றோம், மணி கரெக்டா நம்ம மைண்ட ரீட் பண்றாரு. போனதுமே வந்து இந்த விஷ்ணு வந்து கேக்குறாரு, கிச்சன்ல இருக்கும்போது இந்த ப்ரமோல பார்த்ததுதான் சொல்றேன், கிச்சன்ல இருக்கும்போது எப்படி இருக்கு வெளியில நல்லா இருக்கா அப்படின்னும் போது ரொம்ப லேட்டா கை கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு மாயா அண்ட் மாயா விஜய் அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, அப்ப வந்து உள்ள வந்து ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பா நெகட்டிவ் தான் தெரிஞ்சிருக்கோம் போலடா, அண்ணாதான் நம்மளை விட்டு அங்க போய் உட்காந்து பேசிட்டு இருக்கா அண்ட் நம்ம கிட்ட சரியாவே பேசல அப்படிங்கிற மாதிரி. அப்ப மணி சொல்றாரு, அவங்க எங்க போனமோ அங்கதான் கரெக்டா போவாங்க, என்னதான் குரூப் இல்ல இல்லைன்னாலும் கரெக்டா எங்க போய் உட்காந்தாங்க பத்தியா, அதுதான் குரூப் அப்படின்றாரு. கரெக்ட், அதுதான் குரூப். இப்ப வர எல்லாருமே வந்து மாயாவை சுத்தி தான் உட்காருவாங்க. மாயாக்கு இந்த ஒன் வீக் வந்து அப்படியே பாதுகாப்பு வளையம் மாதிரி போட்டு உட்காந்து ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் மாயாவுமே நேத்து ஈவினிங்ல பார்த்தேன் லைவ்ல, ஏதோ ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூர்ணிமாக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. பூர்ணிமாக்காக? ஆமா, பூர்ணிமாக்காக. பூர்ணிமாவோட சாக்ஸ்ல வந்து கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு அதை கையில போட்டு
அதை வந்து இப்படி 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 பண்ணிட்டு அதை பேசுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. அதை இப்போ வந்து பிராக்டிஸ் பண்ண டான்ஸ் ப்ராப்பரா பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோரியோகிராஃபர் வந்து விஜய் தான். ஒரே நேரத்துல நினைக்கிறீங்க நம்ம நினைக்கலாம், ஆனா அவங்க நடத்தணும்ல. ஆனா நேத்து நான் பேசிட்டு இருந்தேன், இவங்களெல்லாம் எழுந்துக்காதுக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பா யாராவது உள்ள வந்து அவங்க எழுப்புற மாதிரியோ இல்ல அவங்களே இவங்க கூட வந்து படுத்துக்கிற மாதிரியோ சைட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கால்ல அப்புறமோ அதேதான் மைண்ட் வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. கிரியேட்டிவ் டீமுங்க, கிரியேட்டிவ் டீம். நான்லாம் வந்து கிரியேட்டிவ் டீம், அதனால வந்து அவங்க கூட என்ன இருக்க வேண்டிய, நீங்க எங்களோட பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஏற்கனவே கழுவி கழுவி ஊத்துறானுங்க கமெண்ட்ல நீங்க. சோ எனக்கு தெரிஞ்சு வந்து வினுஷா அண்ட் ஐஷு இன்னைக்கே, அதாவது இப்ப அண்ணியா வந்திருக்காங்க, சோ இன்னைக்கு எபிசோட்லயே அவங்க ரெண்டு பேரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐ திங்க் 12:00 ப்ரோமோல வந்து வரும் ரெண்டு பேரும் வருவாங்க. எனக்கு என்ன ஆசை ஆசை அப்படின்னா ரெண்டு பேரும் வரும்போது நிக்சனும் உள்ள வரணும். இந்த லவ் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த ஒரு நடந்த நிகழ்ச்சி வருவாருங்க, வருவாரு. நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க, கடவுளை வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. கடவுளே நிக்சன் ஐஷு கூட வருது, இந்த வாரம் வந்து ஒரு கலப்பரம் ஆகணும். கடவுளே ப்ரே பண்ணிக்கோங்க, நீங்க கண்டென்ட் வரணும், நாங்க நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிதான் ப்ரே பண்ணணும். ஓகே, இப்ப செகண்ட் ப்ரோமோல யாரெல்லாம் வராங்க, என்ன நடக்க போகுது உள்ள, எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்குறோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு தொடர்ந்து பேசுவோம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.